சித்தம் என்றால் அறிவு, சித்தி என்றால் பேரறிவு. பல அமானுஷ சக்திகளையும் அஷ்டமா சக்திகளையும் உள்ளடக்கியவர்களே சித்தர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒருவரான சர்வசித்தர் பற்றியும் அவர் ஜீவசமாதி அடைந்த இடத்தை பற்றியும் இன்றைய ஆன்மீக பயணம் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். சர்வசித்தர் பற்றிய அரிய தகவல்களை தர ஓம் ஸ்ரீ சர்வசித்தர் ஆதிஜீவ பீடத்தின் நிறுவனரும் இந்து ஆலய மக்கள் வழிபாடு பாதுகாப்பு கழகத்தின் நிறுவன தலைவரும் சர்வசித்தர் அடிகளார் டாக்டர் சிவஸ்ரீ ஜி டி ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா. திருவடி சரணம். குருவடி சரணம். சர்வசித்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐயா உங்களை பற்றியும் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க. சென்னை கோடம்பாக்கத்தில் வசித்து வந்தேன். எனக்கு திருமணமான பிறகு மாங்காட்டில் ஒரு இடம் வாங்கலாம் என்று ஒரு எண்ணம் தோன்றியது. அங்கு சென்னை அடுத்து மாங்காட்டில் தவணை முறையில் மனை போடுவதாக சொன்னார்கள். அப்போது நாங்கள் அங்கே சென்று தவணை முறையில் சென்னை அடுத்து மாங்காடு கோவிந்தராஜ நகர் என்ற இடத்தில் இங்கு புதிதாக மனை போட்டார்கள். அந்த மனையில் வந்து தவணை முறையில் நாங்கள் இடம் வாங்கிறதுக்கு முடிவு செய்தோம். 1997 இங்கு இடம் வாங்கலான்னு முடிவு பண்ணி 1000 ரூபாய் முன்பதிவு செய்து இங்கு மாங்காடு கோவிந்தராஜ நகரில் நாங்கள் இந்த மனையை நாங்கள் வாங்கினோம். கோவிந்தராஜ நகரில் அதன் பிறகு இங்கு வீடு கட்டலாம் என்ற ஒரு எண்ணங்கள் வந்தது. சென்னையில் வசித்து கொண்டிருந்த போதே 1998 இங்கு ஒரு இடம் போடுறோம். ஒரு வீடு, ஒரு குடிசையான ஒரு ஓலை வீடு ஒன்று கட்டுகிறோம் இங்கே. அதன் பிறகு இங்கே வந்து வசித்து வந்திருந்தோம். அங்கே நான் வேலை செய்தது வந்து இன்டீரியர் டெக்கரேட் தச்சு வேலை. இது நான் என்னுடைய ஒரு கான்ட்ராக்டாகவும் ஒரு 10 பேரை வச்சு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து வசித்து கொண்டிருந்து மாங்காட்டில் இருந்தபடியே சென்னை அடுத்து கோடம்பாக்கம் அங்கு வேலைகளை செய்து கொண்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு பல சோதனைகளும் சில இன்னல்களும் வந்தது. என்னுடைய பூர்வீக ஒரு ஊரானது திருவாரூரை அடுத்து கொளப்பாடு என்ற ஒரு கிராமத்தில் எட்டுக்குடிக்கு அருகில் திருக்குவளைக்கு அருகில் உள்ள ஒரு ஊர். அந்த ஊரில் நான் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். இந்த ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து பல சோதனைகள் சில வேதனைகளை எல்லாம் கடந்து சென்னையிலேயும் பசி பட்டினியாகவும் வாழ்ந்து வந்த நேரத்தில் எனக்கு மாங்காட்டில் இறைவன் எனக்கு அனுக்கிரகம் கொடுத்தார். திருவாரூர் அடுத்து ஆண்டாளுபுர சுவாமின்னு சொல்லி அவங்க சின்ன வயசுலேயே நான் விளையாடி கொண்டிருந்த போது ஆண்டாளுபுர சுவாமின்னு சொல்லி அங்கு நடமாடிக்கொண்டிருப்பாங்க. திருவள்ளுவரை போன்று இருப்பாங்க. அவங்களுடைய குருநாதர் தான் அண்ணன் சுவாமி. திருநெல்லிக்காவலில் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அந்த சுவாமிக்கு வந்து சின்ன வயசுலேயே அவங்களுக்கு இட்லி வாங்கி கொடுப்பது, டீ வாங்கி கொடுப்பது, இப்படி போன்ற சில எண்ணங்கள் எனக்கு தோன்றியது. அந்தனுடைய மகான்களுடைய அனுக்கிரகத்தினாலையும் அங்கு என்ன நான் பிறந்த ஊரிலிருந்து அருகிலிருந்து பார்த்திங்கன்னா கோரக்கர் ஜீவசமாதி, கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி வந்து வடக்கு பொய்கைநல்லூர் நாகப்பட்டினத்தில் அருகில் உள்ளது. அந்த கோவிலுக்கு நான் சிறு வயசுலேருந்து பௌர்ணமி பூஜை என்று போவோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டு கட்டுறதில் கட்டியிருப்பாங்க கோரக்கருடைய ஜீவசமாதி. அங்கு அன்னக்காவடி எடுத்து சாதம் எல்லாருக்கும் உணவளிப்பாங்க. அப்படிப்பட்டதில் திருவாரூரில் வந்து மடப்புறத்தில் கிருஷ்ணமூர்த்தி மடம்னு இருக்குது. அவங்கள வணங்கி நான் சின்ன வயசுலேயே அங்கு என்னுடைய தாயார் என்னை அழைத்து கொண்டு என்னுடைய குடும்பம் கஷ்டத்தினாலையும் நான் பிறந்த நேரம் சரியில்லை என்ற ஒரு காரணத்தினாலையும் ஒவ்வொரு கோயிலும் போனாங்க. அவங்களை சித்தர் தானே என்று தெரியாது. ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறோன்னு என் தாய் தந்தையார்கள்லாம் தெரியும். பிறகுதான் எனக்கு சில விவரங்கள் தெரிந்து சின்ன வயசுலேயே சித்தர்களுடைய நாட்டம் இருந்ததுனால இங்கு நான் வந்து சர்வசித்தருடைய ஒரு தொடர்பு கொண்டது. எப்படி இது கண்டது அப்படின்னா, கோவிந்தராஜ நகரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு 2 பெண் குழந்தையும் 1 ஆண் குழந்தையும் சந்தோஷமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரில் எனக்கு
திடீரென ஒரு அசிரியர் வாக்கில் சித்தர் வருவது போல கோவிந்தராஜ நகரில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் இரவில் வந்து எனது கண்ணெதிரே உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் கண்ணெதிரே நின்று கனவுகள் போல ஜடாமுடியனும் வந்து இங்கு கோவிந்தராஜ நகர் சர்வசித்திர ஆதிஜீவ படமாக விளங்கி கொண்டிருக்கும் அதனுடைய இடத்துக்கு என்னை ஒரு வழியாக அவர் காட்டுகிறார். அந்த காட்டும் ஒரு நிலையில் தான் இந்த சர்வசித்தருடைய இதை நான் பலரிடம் சொல்கின்றேன். அதை சொல்லும்போது யாருமே அதை நம்பிக்கப்படவில்லை என்ற போதிலும் எனக்கு வந்து சித்தர் என்று தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு சர்வசித்தர் என்பதை வந்து சித்தர் எனக்கு உணர்த்தினார். அதன் மூலமாக ஆன்மீக பாதையில் ஈடுபட்டு தொடர்ந்து இறைப்பணி செய்து வருகிறேன். ஆன்மீக வாழ்க்கையில் முழுமையாக என்னையே அர்ப்பணித்து கொண்டு சேவையாக செய்து வருகிறேன். சர்வசித்தர் இங்கு தான் இருக்கிறாருன்றதை எப்படி உணர்ந்தீங்க? அவருடைய ஜீவசமாதியை அடையாளம் கண்டதை பற்றியும் அந்த ஆலயம் கட்டினதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. உறங்கி கொண்டிருந்த பொழுது இரவில் ஒரு நாள் சர்வசித்தரே என கனவில் வந்து ஜடாமுடியோடு வந்து ஒரு பார்ப்பதற்கே ஒரு பிரமிப்பான ஒரு உருவத்தில் வந்து எனக்கு உன் அருகிலே நான் இருக்கிறேன், நான் இந்த இடத்துல இருக்கிறேங்கிறத என் கனவில் சொல்லி அந்த இடத்த காமிச்சாங்க. அப்போ அந்த இடம் காமிக்கும் போது அங்கே யாருமே இந்த ஊர் யாருமே அந்த இடத்துல செல்ல மாட்டாங்க, ஏன்னா அது வந்து பூதக்கல். அந்த இடத்த எனக்கு அடையாளம் காமிச்சு நான் இந்த இடத்துல தான் நான் ஜீவசமாதியாக இருக்கிறேன், எனக்கு உன்னால் தான் இங்கே வந்து சில காரியங்கள் நடக்க வேண்டும், இதை நீ வந்து பாருங்க சொல்கிற மாதிரி சொல்லி டக்குன்னு அது மறைஞ்சு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் எனக்கு கனவில் அந்த ஞாபகம் வந்த பிறகு அந்த இடத்துக்கு போய் செல்லும்போது அங்கு அந்த சிலை வந்து பூதக்கல்லாக அங்கே இருந்தது. அந்த பூதக்கல்லை சுத்தம் படுத்தி அதை பார்க்கும்போது சிவலிங்க முத்திரையும் மத்தியில் ஒரு யோக சக்கர முத்திரையும் அந்த இடத்துல பிறை சூரியன், வலதுபுறத்தில் சூரியமும் இடதுபுறத்தில் சந்திரனும் ஒரு வரையப்பட்டிருந்தது. அப்போ உணரும் போது சுற்றி பார்த்திங்கன்னா அதில் புத்துகளும் புதர்களும் மண்டியிருந்தது. அது அங்கே போகும்போது அங்கே போகிறதுக்கு எல்லாருமே அஞ்சுவாங்க. அப்படி அஞ்சு நடுங்கி இருக்க காலத்தில் எல்லார்ட்டையும் சொன்னேன், ஐயா இந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிற வசிக்கின்ற மக்கள்கிட்ட சில பேர்கிட்ட சொல்கிறேன், இந்த ஊர் மக்கள்கிட்டையும் சொல்லும் போது ஐயா இங்கே வந்து சித்தர் மகான் வந்து எனக்கு வந்து கனவில் சொல்லிட்டாங்க, இங்கே வந்து ஜீவமயமாக இருப்பதாக எனக்கு கனவில் சொன்னதுனால இதை நம்ம வந்து எடுத்து பூஜை செய்யணும் ஐயா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, இது வந்து பல ஆண்டு காலங்களாகவே நாங்கள்லாம் அங்கே யாருமே போக மாட்டோம், இதெல்லாம் அந்த இடத்துக்கு போனால் இது பூதக்கல், இந்த பூதக்கல்ல நீங்கள்லாம் போயிருந்தீங்கன்னா நீ செத்து போயிடுவே அப்படின்னு சொல்லி என்னை எல்லாருமே என்னை பயமுறுத்தினாங்க. இருந்தாலும் என்னுடைய எண்ணங்கள் என்னென்னா, எனக்கு சிறு வயதிலேருந்து எனக்கு சித்தர்கள் என்றாலே எனக்கு ஒரு ஈடுபாடு, எனக்கு அதனுடைய தொடர்புகள் இருந்ததுனால எனக்கு சித்தர்களை பற்றி நாங்கள் போகணும்னு சொல்லி அவர்கிட்ட எல்லார்ட்டையுமே சொன்னோம், இங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு மறுபடியும் எனக்கு இந்த ஒரு சர்வ ரூபமாகவே சில நேரங்களில் எனக்கு வந்து நான் இருந்தேன். பிறகு அது என்னுடைய விடாமுயற்சியில் அது அந்த அதனுடைய எண்ணங்கள் என்னை தோண்டிக்கிட்டே இருந்தது. அப்புறம் மறுபடியும் உன்னுடைய பிறப்பால் தான் அதனுடைய இது இதுங்கணும். சித்ரா பௌர்ணமி அன்று 1999 எனக்கு இந்த கனவு வந்தது. சித்ரா பௌர்ணமி அன்று எனக்கு குரு பூஜை செய்யணும்னு சொல்லி செய்துட்டாங்க. அப்போ உடனே அந்த சித்ரா பௌர்ணமி வர்றதுக்கு ஒரு 3 தான் இருக்குது, உடனே எல்லாத்தையும் சொல்லி இந்த மாரி செய்யணும்னு நீ தொடக்கூடாது அப்படின்னு சொன்னால் மறுபடியும் எனக்கு கனவில் வந்தாங்க, உன்னுடைய பிறப்பால் தான் இங்கே செய்யணும், சித்ரா பௌர்ணமி என்று இங்கு குரு பூஜையாக நீ ஏற்று செய்யணும்னு சொன்னோன்னே எல்லார்ட்டையும் 10 ரூபாய் 20 ரூபாய் 5 ரூபாய் என்று கேட்டு அங்கே சித்ரா பௌர்ணமி என்று இங்கே நாங்கள் அந்தளுடைய சித்தருடைய வழிபாடுகள் செய்தோம். அப்பொழுது சித்தர்கள் தான் சொன்னாங்க, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு புத்துவாக இருக்கும், அங்கே ஒரே ஒரு புதராக அங்கே இருக்கும், அங்கே யாருமே அங்கே போக மாட்டாங்க. அந்த மாதிரி நிலைமையில் அங்கே இருக்கும்போது துணிஞ்சு எனக்கு என்னமோ அவர் என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய இதயத்தில் ஒரு சித்தர் வந்து அமர்ந்ததுனால ஒரு தைரியமாக எடுத்து அதை செஞ்சுருக்கோம். 1999 இதுவரையும் தொட்டு இந்த சித்தருக்கு சித்ரா பௌர்ணமி மாதம் மாதம் பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு கால பூஜை, இப்போதைக்கு பிரதோஷம் மற்றும் சில விசேஷமான சில விஷயங்களை இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து யார்கிட்டுமே ஐயா வந்து யாசகம் கேட்கக்கூடாதுன்ட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், யாருக்கிட்டையுமே என்னை வந்து யாசகம் கேட்கக்கூடாது, என்னை பற்றி நீ போய் விளம்பரம் பண்ணக்கூடாது, என்னுடைய தொடர்புள்ள வருவான் அனைத்தும் உனக்கு செய்வான் என்ற நிலையில் சொன்னாங்க.
நான் வந்து இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்து அந்த வேலையும் செய்துக்கிட்டு ஐயாவுக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இந்த இறைப்பணி ஐயாவுக்கு பணி சேவைகளை செய்துக்கிட்டு வந்தேன். பிறகு மக்கள் அவங்கவுங்களுக்காக அந்த சித்தர்கள் வந்து யாராவது இங்கே ஒருத்தர் வரதே பெரிய விஷயம். ஐயாவுக்கு தினமும் விளக்கேற்றுறதோட தவிர அபிஷேகங்கள்லாம் பண்ண மாட்டோம். விளக்கேற்றி வச்சுட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். அப்படி வர 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 ஒவ்வொருத்தருக்கும் சில மகத்துவங்கள் செஞ்சாங்க. சில பில்லி சூனியம், சில கிரகாதிக்கங்கள், திருமணமாகலை, இந்த மாதிரி சில மகத்துவமான விஷயங்கள்லாம் தடையின்றி இருந்ததெல்லாம் அவங்க சில காரியங்கள் நற்காரியங்கள் செய்தாங்க. ஐயா வந்து 1999 ஒரு 2003 வரையிலையும் வெட்ட வழியாகவே இருந்தாங்க. நானும் அவருக்கு வந்து வெட்ட வழியில் தான் இருந்தேன். அவருக்கு ஆலயங்கள்லாம் கிடையாது, எந்த விதமான ஒரு கொட்டாக்களையும் எதுவுமே கிடையாது. அப்படி பட்ட ஒரு காலத்தில் சித்தர்களுடைய தொடர்பு உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்ல காலத்தில் தான் இங்கு நானும் வெட்ட வழியில் இருக்கிறேன். அந்த ஐயா சர்வசித்தரும் வந்து வெட்ட வழியில் இருப்பதனால என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து இங்கே நான் ஒரு ஓலைக்கொட்டா போட்டு தரேன்னு சொல்லி பரணிபுத்தரில் தான் இருக்கார் அவர், பாலாசாமின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓலைக்கொட்டா போகிறதுக்கு அவருக்கு ஓலைக்கொட்டா போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சித்தருடைய தொடர்பு உள்ளவங்க ஒவ்வொருத்தராக வரும்போது 2007 இதுக்கு ஆலயம் கட்டணும்னு சொல்லி சில அடியார்கள் சித்தரடியார்கள் வந்து முன் வந்து இந்த ஆலயத்தை 2007 சிறப்பாக கும்பாபிஷேகம் நடத்தி அந்த கருவறைக்கு மட்டும் ஆலயம் கட்டினாங்க. இது வந்து பருவதமலை விடோபானந்தா சுவாமி மௌன யோகி வந்து கும்பாபிஷேகத்தை நிறுவி அவங்களுடைய திருக்கரங்களால் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பில்லி சூனியம், பேய் ஓட்டுதல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மோசடியில் ஈடுபட்டு பணம் பறிக்கிறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம சர்வசித்தர் ஜீவபீடத்தில் ஏதாவது தீர்வு காணப்படுமா ஐயா? ஆ, உண்டுமா. சர்வசித்தர் ஆதிஜீபீடத்தில் வந்து நிச்சயமாக இதுக்கெல்லாம் தீர்வு உண்டு. ஏன்னா சித்தர்களால் முடியாது எதுவுமே கிடையாது. ஆனால் நிச்சயமாக சர்வசித்தர் ஆதிஜீபீடத்தில் பில்லி, சூனியம், செய்வனை, பேய்பிசாசு, கிரகாதிக்கங்கள் சகல வினைகளும் இங்கே தீர்க்குறோம். அது எப்படி நாங்கள் தீர்க்குறோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில் வந்து 9 எலுமிச்சம்பழம், 18 விளக்கு, 11 வாரம் தொடர்ந்து விளக்கேற்றணும். இது அவங்கவுங்களுடைய மனதை பொறுத்து தான் பில்லி சூனியம் செய்வனைகளாம். இந்த சர்வசித்தராதிச்ச படத்தில் 11 வாரம் தொடர்ந்து விளக்கேற்றினால 3வது வாரமே இங்கே தெளிவாகி விடுது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குறையோடு இங்கே வருவங்களுக்கு கிரகப்பிடை, நீங்கள் சொன்னது மாதிரி பில்லி சூனியம் செய்வினைகள் பேபிசாசு இவங்கெல்லாம் வந்து ஏமாற்றுத்தனத்தில் ஏமாந்து பல பேர் மோசடி செய்கிறவங்கள்ட்ட போய் விழுந்து அவங்க நஷ்டகரான தான் வாழ்கிறாங்க. அப்போ நம்ம சித்தர்கள் வந்து நமக்காகவே பல ஆண்டு காலங்களாக சதா தவணையில் இருக்கிறாங்க. அதுலேயும் ஒருவர் சர்வசித்தர். இவருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பௌர்ணமி பூஜை என்று இங்கே யாகங்கள் நடக்குது, சித்தர்கள் யாகம். இந்த சித்தர் யாகத்தில் எல்லாருக்காகவுமே இங்கே வந்து பரிகாரங்கள், யாக பூஜையில் அவங்கவுங்களோட பேரை சொல்லி என்னென்ன பிரச்சனைகளுக்காக வந்திருக்காங்களோ அவங்கள பேரை சொல்லி இங்கே பௌர்ணமி அன்று இரவு சித்தர்கள் யாக பூஜை பண்ணி அவங்களுக்கு நிவர்த்தனை செய்கிறோம். இங்கே அவங்க பேரலாலே இங்கே நாங்கள் யார்கிட்டையுமே இந்த பூஜை பண்ணணும், இந்த பரிகாரம் பண்ணணுங்கிறது யாசகம் பணம் கேட்பதில்லை. இங்கே நாங்கள் வந்து அவங்கவுங்களுடைய மக்களுடைய சேவைகளாக சித்தர்கள் எல்லாமே இல்லைன்னா சமூக சேவர்களாக தான் இருக்கிறாங்க. சித்தர்கள் உலகத்தில் வந்து கோடான கோடி சித்தர்கள் இருக்கிறாங்க. அந்த கோடான கோடி சித்தர்களும் சமூக சேவைகள் உலக மக்களுக்காகவே அவங்க சேவை செய்கிறாங்க. அந்தனுடைய அடிப்படையில் சர்வசித்தர் ஆதிஜீவபடத்தில் இங்கே வந்து பில்லி சூனியம் செய்வனைகள் பேபிசாசு கிரகாதிக்கங்கள் சகல தீவினைகளும் இங்கே நிச்சயமாக இங்கே நாங்கள் நிவர்த்தனை பண்ணி வைக்கிறோம். சர்வசித்தர் இதுக்கு அருள் பாவித்து சகல வினைகளும் போக்கி வைக்கிறார். ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சம் இருக்குது. அப்படி நம்ம சர்வசித்தர் ஜீவபீடத்திற்கு என்ன சிறப்பு அம்சம் இருக்குது? எந்த நாட்களில் சிறப்பு வழிபாடுகள், பரிகாரங்கள், யாகங்கள் நடக்கிறது, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. சர்வசித்தர் ஆதிஜீபடத்தில் ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா, திருமணமாகலை, குழந்தை பிறக்கலை, பித்ரு சாபம், முன்னோர் விட்ட சாபம், சர்பத்தினுடைய சாபம் அது விட்டுச்சுன்னா, அது ஏன் இந்த சர்ப சாபம் அப்படிங்கிறாங்கன்னா, சர்பத்தை வந்து அடிச்சிருப்பாங்க, இல்லை ஒன்றோடு ஒன்று இருக்கும்போது விளையாட்டுத்தனமாக கூட அடிச்சிருப்பாங்க. அந்த சர்பத்தினுடைய சாபம் விலகிறது அப்படின்னா, இந்த சித்தர்கள் மட்டும்தான் இங்கே சாபம் விமோசனம் கிடைக்கும்.
அந்த மாதிரி ஒரு சர்ப சாபத்தினுடைய விமோசனம் இங்கே வந்து சர்வசித்ராதிஜீவ படத்தில் நிவர்த்தனம் பண்ணப்படுகிறது. அதோடு இல்லாமல் முன்னோர்கள்கிட்ட சாபம், பித்ரு சாபம், முன்னோர்கள் சாபம், இந்த சாபங்கள்லாம் இங்கே நிவர்த்தனையாகுது. கல்யாண அவலை, குழந்தை பிறக்கலை, சகல தீவனைகளும் இங்கே நிவர்த்தனையாகுது. இதோடு மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் அப்படின்னா, அந்த ஐயா வந்து அதனுடைய ஜீவ சமாதியில் இருக்க கருவறையில் 15 நாளைக்கு ஒரு முறை கிழக்கும் மேற்குமாக சாயும். அது ஒரு ஒவ்வொரு அடியார்களும் பக்தர்களும் கண்ட ஒரு விசேஷமானது. இதனுடைய ஸ்தல விருட்சம் வந்து அரச மரம் மட்டும்தான். இந்த அரசந்தான் ஸ்தல விருட்சம். இது மிகப்பெரிய விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பின்னாடி இருக்கும். அதுக்கு வந்து சில பேர் கல்யாணம் ஆகாதங்க, அந்த மாதிரிலாம் அதுக்கு வந்து தாலி கட்டுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் அங்கே நடக்கும். அப்புறம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து பௌர்ணமி பூஜை, யாக பூஜை நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில் ராகு கால பூஜை, பரிகார பூஜை நடக்கிறது. பிரதோஷம் வழிபாடு, சிவனடியார்கள் சித்தரடியார்கள்லாம் இங்கே வந்து சிவ பிரதோஷ வழிபாடு நடக்குது. இங்கே இங்கே மற்றும் என்னென்ன சில தினங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு இதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை வாரந்தோறும் 4-6 ஒரு திருவிழா கோலத்தில் தான் இருக்கும் சர்வசித்தர் ஆதிச்சி வீடுமே. எங்கேருந்தால் மக்கள் வராங்க, எங்கே தான் வராங்கன்ற ஒரு அந்த மாதிரி ஒரு சில சிறப்பு ஒரு வழிபாடுகள் உண்டு இங்கே. மகா சிவராத்திரி, சித்ரா பௌர்ணமி, அமாவாசை, அஷ்டமி, இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் நம்ம சர்வசித்தர் ஜீவப்பீடத்தில் என்ன விசேஷமையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சர்வசித்தர் ஆதிச்சி பீடத்தில் மகா சிவராத்திரி அன்று அடியார்கள் வந்து பக்தர்கள் வருவாங்க. 6 கால பூஜை நடக்கும். மாலை 6 மணிக்கு துவங்கி மறுநாள் காலையில் 6 மணி வரலையும் இங்கே முடிவடையும். அந்த நிறைவு பூஜையில் வந்து பக்தர்கள் எல்லாமே அவங்களுடைய திருக்கரங்களால் சங்காபிஷேகம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம். இது எந்த ஆலயத்திலையும் பக்தர்களை கருவறையில் உள்ளே விடமாட்டாங்க. இந்த சிவராத்திரியின் போது சர்வசித்திர ஆதிஜீவ படத்தில் மட்டும் இங்கே நாங்கள் விடுறது மிகப்பெரிய ஒரு விசேஷம். அதேமாரி சித்ரா பௌர்ணமி அன்று சித்தர்கள் யாக பூஜை நடத்தி எல்லோருக்கும் விளக்கு பூஜை நடத்துவோம். கோடி தீபம், விளக்கு பூஜை, இதை நடத்தி சிறப்பு விழாவாக கொண்டாடுவோம். இங்கே சர்வசித்திர ஆதிச்சபடத்தில் வந்து ஜடாமுடியோடு கொண்ட எந்த ஊருலையுமே இல்லாத பைரவர் சித்தர்னு, ஜடாமுடியோட பைரவர் சித்தர் இங்கே இருக்கிறார். இதுக்கு அஷ்டமி தீதி என்று இங்கே சிறப்பாக ஒவ்வொரு தேய்பிர அஷ்டமி நடக்கிற விழா நடக்கிறது. வளர்பிர அஷ்டமி இங்கே பைரவர் சித்தருக்கு இங்கே பூஜைகள் நடந்து வருகிறது. அதோடு இல்லாமல் அமாவாசை ஆடிப்பூரத்தில் இங்கே சமயபுரத்தை நம்ம இங்கே வந்து சர்வசித்தர் வந்து தாயாக வழிபட்டவங்க சாந்தஸ்வரூபியாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே சமயபுரத்தை அம்மன் இங்கே அங்கே அமைச்சு இங்கே ஆடிப்பூரத்தை அன்னைக்கு அந்த அம்மையாருக்கு வந்து வளகாப்பு கொண்டு ஆடி மாதத்தை அன்னைக்கு அந்த அம்மையாருக்கு நாங்கள் இங்கே கூழ் ஊற்ற மாட்டோம். ஆடி மாதத்தன்று கஞ்சி ஊற்றுவோம். அவங்களுக்கு எல்லோரும் அந்த இதை பண்ணி இந்த மாதிரி ஒரு சில விசேஷங்கள் நடக்குது. அமாவாசை, மாத பௌர்ணமி என்று யாகங்கள் வளர்த்து, சித்தர்கள் யாகம் வளர்த்து, பக்தர்களுக்காக யாகங்கள் வளர்த்து சிறப்பான முறையில் இங்கே வழிபாட்டு செய்கிறோம். உங்கள் ஆன்மீக இயக்கத்தின் மூலம் மக்களுக்கு ஆற்றிய அருட்பணி, சேவைகள், இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. இந்து ஆலய வழிபாடு மக்கள் பாதுகாப்பு கழகம் என்ற ஒரு அறக்கட்டளை நிறுவி ஒவ்வொரு மக்களுக்கும், ஏழை மக்களுக்கும் உணவளிப்பது, கல்விக்கு நம்மளால் முடிந்த உதவித்தொகை செய்வது, அனாதை பிணங்களை எடுப்பது. இப்போ சமீபத்தில் கூட திருவள்ளூரில் கூட இங்கே நம்ம கோயிலுக்கு வர்றவங்க ஒரு குழந்தை ஒரு கிணற்றில் விழுந்து இறந்து விட்டால் அந்த குழந்தையை வந்து ஈமச்சடங்கு செய்வதற்கு முடியாத ஒரு காரணத்தினால் நம்மளுடைய இந்து ஆலய வழிபாடு மக்கள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக அந்த ஈமச்சடங்குகளையும் அதுக்கு எல்லா செலவுகளையும் நாங்கள் எடுத்து அந்த குடும்பத்துக்கும் இன்று வரை நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு வருகிறோம். அவங்க திருவள்ளூரில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க நம்மளோட கோயிலுக்கு வர்றதுனால அவங்க நம்மளுடைய அடியாருக்கு இன்னும் நிறைய செலவு பிரேப்பணி செஞ்சுட்டு வரோம். ரோட்டில் படுத்துருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வீட்டில் கோயிலில் வந்தவங்களுக்கெல்லாம் அன்னதானம் சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். ரோட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு யார் போடுவதுன்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. நம்மளுடைய சர்வசித்திராதிச்சபுரத்தின் சார்பாகவும், இந்து ஆலய வழிபாடு மக்கள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாகவும் ரோட்டில் படுத்திருக்கிறவங்களுக்கு பொட்டணங்கள் வாங்கி உணவளிப்பது என்னுடைய சேவையாகவும், இந்த அறக்கட்டளை என்னுடைய சேவையாகவும் ஏற்று நிறைய
சேவைகள் செஞ்சுருக்கேன். இந்த சேவைகளை மெச்சி எனக்கு நிறைய எனக்கு விருதுகள் கொடுத்துருக்காங்க. மக்கள் சேவகர், கிங் மேக்கர், தேசிய விருது, அப்புறம் கௌரவ ஆன்மீக சேவை செய்யறதுனால இந்த மக்களுக்கு ஆன்மீகன்ற இந்து மக்களுக்கு தான் மட்டுமல்ல, அவங்க கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, யார் பசியில் அவங்கள வாடி முகமாத்து இருக்கணும், சித்தர்கள் சொன்னது போல் பட்டினத்தார் சொல்லும் போது முகமாடியவர்களுக்கு பசித்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய முகம் பார்த்து நாங்கள் பசித்திருப்பதே எங்களுடைய சேவை. இந்த இந்து ஆலய வழிபாடு மக்கள் பாதுகாப்பு கழகத்தினுடைய எங்களுடைய நோக்கமே ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு ஆலயங்களில் வந்து நிறைய நாங்கள் சேவைகள் செஞ்சுருக்கோம். அங்கே உழவார பணிகள், அதுபோல் சில மக்களுக்காக பக்தர்களுக்காக சில சேவைகள், அங்கே சுகாதாரம் மட்டும் இருக்கும் அந்த ஆலயங்களில் நாங்களே இறங்கி அந்த சில சேவைகளை செஞ்சிட்ருக்கிறோம். ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அங்கே உள்ள அர்ச்சகர்களுக்கும் நாங்கள் இதனுடைய இந்து ஆலய வழிபாடு மக்கள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக உதவிகரங்களாகவும், அறநிலைத்துறைக்கு நாங்கள் உதவியாக இருக்கிறோம், அறநிலைத்துறைக்கு நாங்கள் சேவைகள் செய்கிறோம். அதேமாதிரி ஒவ்வொரு அரசாங்க சொத்துக்களை யாரும் அது வீணடிக்காமல் இருப்பதற்கு நாங்களும் பொதுமக்களுக்கும் யாரும் இடையூறு கொடுக்காத அளவுக்கு நாங்கள் மக்கள் பாதுகாப்பு கழகம் என்று, இந்து ஆலயம் வழிபாடு மக்கள் பாதுகாப்பு கழகம் என்று இதை இயக்கி இந்த அறக்கட்டளையிலிருந்து பல சேவைகள் செய்து வருகிறோம்.